தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடுவின் பதவிக்காலம் ஊக்கம் உற்சாகத்துடன் போற்றத்தக்கதாக இருந்தது. பிரதமர் நரேந்திர மோடி புகழாரம். கூட்டுறவு அமைப்புகளை அரசு துறைகளின் கொள்முதலுக்கான ஜெம் இணையதளத்தில் இணைக்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கிறார் மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித்ஷா. மக்களவையில் அறிமுகமான மின்சார திருத்தச் சட்ட மசோதா நாடாளுமன்ற நிலைக்குழு ஆய்வுக்கு அனுப்பப்பட்டது. எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கருத்துக்கள் பரிசீலிக்கப்படும் என அமைச்சர் ஆர் கே சிங் தகவல். செஸ் ஒலிம்பியாட் நிறைவு விழா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று மாலை நடைபெறுகிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கோலாகல கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு. பதக்கப்பட்டியலில் 61 பதக்கங்களுடன் 4ஆம் இடம் பெற்றது இந்தியா.